படங்கள்ல இருந்து வந்த காமெடி ட்ராக்ஸ்ல உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஒன் லைனர் தான் எது சொல்லுங்க. ஷூட் பண்ணும்போதே பயங்கரமா சிரிச்சு. ஒன் லைனர்னு சொல்ல முடியாது. ஜென்டில்மேன் படத்தினுடைய எல்லா காமெடி சீனுமே வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஷூட் பண்ணும்போது ஷார்ட்ல இல்லாதவங்களாம் வந்து உட்காந்துருவாங்க, சுத்தி வந்து பின்னிக்கு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யாரும் போக மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படம் தான் அது. காமெடி சீன்ல எல்லா சீன் எடுக்கும் போதுமே பர்டிகுலர் காமெடி சீன்ஸ் எல்லாரும் அந்த ஷார்ட்ல இல்லாத ஹீரோ ஹீரோயின் அவங்க இல்லைனா கூட அவங்களாம் கூட வந்து உட்காந்துட்டு என்ன எடுக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்து ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. நான் அந்த ஜென்டில்மேன் வந்த காலகட்டத்தில் அந்த காமெடி ட்ராக்ன்ற ஒரு ஒரு விஷயம் இருந்தது. எல்லா படத்துலையும் ஒரு காமெடி ட்ராக் இருக்கும், அதில் கவுண்டமணி செந்தில் அவங்க இருப்பாங்க. அது வந்து இப்போ எல்லாரும் ரசிச்சு பார்க்குற ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஜென்டில்மேன்லேயும் அந்த சீசனில் வரும்போது முதல் படம் போது அந்த விஷயங்களும் தேவைப்படும் தேவைப்படுதுன்னு போது அதை வைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் கதையோட ஒட்டாம துண்டா தனியாக வந்து கதைக்கு நடுவில் அப்பப்போ இவங்க வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போவாங்கன்னு இல்லாமல் கதையோட பிளெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் அதே உடச்சி கொஞ்சம் அப்புறம் அந்த காமெடி ட்ராக்ன்ற ஒரு விஷயம் மாற ஆரம்பிச்சு நான் வந்து அதில் சிக்கிக்க கூடாது. அந்த கதை என்ன கேட்குதோ அதில் போகிற போக்கில் என்ன காமெடி வருதோ என்ன காமெடி சீன்ஸ் வைக்கலாமோ அப்படி தான் நான் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காலகட்டம் மாறிடுச்சு. ஆனால் அந்த ட்ராக் வைக்கணுன்ற காலகட்டத்தில் வந்த அந்த ஜென்டில்மேன் காமெடி ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய இருக்கும் காமெடி சீன்ஸ். இந்த ஹீரோவை கண்டிப்பாக என் படத்தில் வில்லனாக நடிக்க வைப்பேன் அப்படின்னா எந்த ஹீரோ சொல்லுவீங்க? நான் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அஜித், விஜய் சேதுபதி, சூர்யா. விஜய் சேதுபதி அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பண்ணுறாரு. லைக் அவருடைய கன்சிஸ்டன்சி படத்துக்கு படம் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். ஹூஸ் யுவர் ஃபேவரட் வில்லன்? சிஎம் அரங்கநாதர், காசிமேடு ஆதி, சிட்டி. சிட்டி தான், 2.0 தான். ஒரு அதிரடியான வில்லன் அப்படின்னா 2.0 சிட்டி தான். ரொம்ப சாஃப்டாக சட்டிலாக உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒரு தாக்குற ஒரு வில்லனா அரங்கனார். கரியர் எடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான படங்கள்னா உங்களுடைய படங்களா தான் இருக்கும். ஒரு நடிகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரோட ஹைலைட்டை மட்டும் தூக்கி காமிக்கிறீங்களா? அந்த வித்தியை எங்க கத்துக்கிட்டீங்க? அது அப்படி இல்லை. லைக் என்னன்னா நம்ம கதைகள் எல்லாமே வந்து ஒரு மோஸ்ட்லி லார்ஜர் தன் லைஃப் ஹீரோ இல்லாட்டி ஒரு ஒரு பெரிய மிஷன் வந்து ஒரு அசாதாரணமான ஒரு மிஷன் அப்படி செய்கிற கதாபாத்திரங்களாக தான் வந்திருக்கு. அப்படின்னும் போது அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் லைக் மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நினச்சதை வந்து எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் அமையுது. அப்படி அமையும் போது அதுக்கு உண்டான காட்சிகள் வந்து லைக் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து விழுது அப்படின்னும் போது ப்ளஸ் நம்ம அந்த ஆர்டிஸ்டுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸையும் லைக் ஃபோர்ஸ் பண்ணாமல் அது ஒரு மாதிரி ஒரு 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 கலவை தான். அது கதையும் காட்சிகளும் அப்புறம் அந்த நடிகருடைய அவருடைய திறமை அவங்களுடைய ப்ளஸ்ஸு ரெண்டும் சேர்ந்து கலந்து அமையும் போது நல்லா வந்துடுதுன்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய படங்களுக்கு. உங்களுடைய பேர் ஒரு இன்டர்நேஷ்னல் அரினா போய் நின்றுருக்கு. மை க்வெஸ்சன் இஸ், டு யூ ஹேவ் அன் ஆஸ்கர் ட்ரீம்? அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு என்ன கதை தோணுதோ அந்த கதையை பண்ணுவோம். அந்த கதை வந்து எங்கெங்கே போகுதோ போகட்டும், அப்படி தான் இருக்கு அன்னைக்கு. ஓகே, அந்த ட்ரீம் இல்லை அப்படிலாம் இல்லை. இது எங்கே போகுதோ அது அங்கேயும் போதும் போட்டோம். கோயிங் வித் தி ஃப்ளோ தான். ஆமாம்.